கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கங்கள். நான் வந்து ஒரு நட்புனா என்னென்னு தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புகிற நேரத்தில், நம்ம ஒரு பொற்காலத்தில் வாழ்கிறோம் தமிழ்நாட்டில். இந்த இப்படி ஒரு பொற்கால வாழ்வு வாழ்வதற்கு நமக்கு முந்தைய தலைமுறைக்கு வாய்ப்பு கிடைக்கல, பிந்தைய தலைமுறை கிடைக்குமான்னு தெரில. ஏன்னா பிரதமர் சொன்னதுனால முதலமைச்சராக இருந்தா நான் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்கிட்டேன்னு சொல்கிற நட்பு இருக்குல்ல, அந்த நட்பு என்பது பெரிய மாபெரும் பொற்காலம். இதெல்லாம் காண கிடைக்காது இனிமேல் வரலாறுல. அதில் பதட்டமானவர் பிரதமர் தான். நம்ம ஏதோ நாடு நாடாக போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த நாட்டு மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம உள்ளூரில் வந்து கட்டப்பஞ்சாயத்தான் பண்ணுறோம்னு காட்டி கொடுத்துட்டானே டா பாவி அப்படின்னு கிளம்புனவர் அவர். அப்போ இப்படியான நட்புகள் எல்லாம் ரொம்ப நிறைவுற இருக்க நேரத்தில், திரு ரவீந்திரன் அவர்கள் வந்து திரைத்துறைக்கு வரும் பொழுது மிஷ்கின் சொன்னார், எப்பொழுது வெளிநாட்டிலேருந்து ஒரு தயாரிப்பாளர் வந்தார்னா ஒரு காக்கா கூட்டம் ஒன்று கூடும், அதுக்கப்புறம் அது ஒரு கட்டத்தில் அதெல்லாம் தீரும், தீர்ந்ததுக்கப்புறம் நிஜமான நட்பு என்னென்னு அவருக்கு தெரிய வரும் அப்படின்னு சொன்னார். அதையும் மீறி மறுபடியும் அந்த ரவீந்தர் சந்திரசேகர்ல அந்த ஆளை சேர்த்துக்கிட்டே இருப்பார் அவர். அவருடைய இயல்பு என்னென்னா, நம்ம யாரை நட்புன்னு நினைக்கிறோமோ அவனுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் அந்த ரவீந்தர் சந்திரசேகர். அவருக்கு நல்லா தெரியும் இவன் நம்மளை காலி பண்ணுறான்னு. அவர் சொன்னார்ல, தப்பாக ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக பண்ணுவார்னு, அவர் பண்ணுற தப்பு அதுதான். இவன் காலி பண்ணுறான்னு தெரியும், ஆனால் பரவாயில்லனு பக்கத்தில் வச்சுக்குவார், நான் பரவாயில்ல இருந்துட்டு போகிறேன், அதனால சார் அவன் அவ்வளோதான் அவன் இயல்பு இருந்துட்டு போகிறான் அப்படிம்பார் அவர். அதுதான் அவருடைய மிகச்சிறந்த குணம்னு நான் நினைக்கிறேன். இந்த 5 ஆண்டு காலத்தில் எனக்கு அவர் 6 ஆண்டு காலமாக தெரியும். முத முதல்ல அவர் மேடை ஏறும் பொழுது ரோட்டில் வரும்போது உட்காந்துருந்தேன், அன்னையிலேருந்து இன்றைக்கி வரை உட்காந்துருக்குமா யாரெல்லாம் கூட இருக்கான்னு யோசிச்சு பார்த்தா, அவருடைய அம்மாவும் அப்பாவும் நாராயணன் ஒருத்தரும் அலெக்ஸ்னு ஒரு தம்பியும் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு தொடர்ந்து இருக்காங்க அவர்கள் எல்லாம். இவர்களெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான், பெரிய சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஏன்னா ரவீந்தர் சந்திரசேகருடைய அம்மாவை போல ஒரு அம்மா கிடைச்சா எல்லாருமே எங்கே விழுந்தாலும் எந்திரிச்சு வந்துடுவான். தன் பிள்ளை மேலே அபரித நம்பிக்கை வச்சிருக்காருல, பிள்ளை அம்மா மேலே வச்சிருக்கிறது வேற, அது உறுதி இல்லையா? இந்த உலகத்தின் ஒரே ஒரு உண்மை அம்மா தான், வேறு எதுவும் உண்மை இல்லை. அப்பா என்பது நம்பிக்கை, அம்மா சொல்கிறா இது அப்பான்னு, யார் கை காமிச்சாலும் அது அப்பா, அவ்வளோதான். அம்மா ஒருத்தி தான் உண்மை உலகத்தில். அதனால ஒரு புள்ள அம்மா மேலே வச்சுருக்க நம்பிக்கை வேற, உண்மை வேற. ஆனால் ஒரு அம்மா புள்ள மேலே வச்சுருக்கிறதுல, எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ரவீந்திரனுடைய தாய் வனிதா அவர்களை தான் அப்படி பார்த்துருக்கேன். எப்பொழுதும் தன் மகன் வந்து சரியாக வந்துடுவான், அதனால என்ன பரவாயில்ல எந்திரிச்சிரு, அதனால என்ன பரவாயில்ல சரியாக பண்ணிக்கலாம், அதனால என்ன செய்யி அப்படின்னு எதற்கும் மறுப்பு சொல்லாத ஒரு தாய் ஒரு குடும்பம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அதுதான் அவரை வந்து வெளில வைக்க போகுதுன்னு நான் நம்புகிறேன். நட்பு பற்றி, நட்புனா என்னென்னு தெரியுமா, நட்பு என்னென்னு எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, நம்ம குறிப்பாக சினிமாவில் இருக்கிறவர்களிருந்து அதுக்கு முன்னாடி கவின் வந்து நான் உன்னை ரொம்ப பாராட்டுறேன். அதாவது இவ்வளோ பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் பரவாயில்லடா, நீங்கள்லாம் சொல்லுங்கடா, நான் சொல்ல வந்த சொல்லிட்டு தான் போவேங்கிற முடிவு இருக்குல்ல. ஏன்னா மிஷ்கின் சொல்லுவார், நடிகன் ஆகுவதற்கு முதல்ல என்ன வேணும்னா, முதல்ல வெக்கம் இருக்கும் அவமானம் துக்கம் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிர்வாணமாக நின்றணும், அப்போ தான் நடிகன் ஆக முடியும் பாரு. எனக்கு தெரிஞ்சு அதை பார்த்து நினைக்கிட்ட, நீ என்ன வேணும் செய்யடா பரவாயில்லடா அப்படின்னு. அது ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நீங்கள் சொன்னீங்க, அது நடக்க வேண்டாம், எனக்கு இன்னொரு மேடை அப்படி கிடைக்காதுன்னு சொல்லாதீங்க, இதை விடவும் மாபெரும் மேடைகள் கிடைக்கும். அதில் என்ன இருக்குது, நான் எப்பொழுதும் சொல்லுவேன், இதுதான் கடைசி நினச்சிக்காது, என்ன நீண்ட நாள் இருக்குது, பயணம் ரொம்ப நீண்டது, உட்சார் லவ்லி டார்க் அண்ட் டீப் தான். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பல வாய்ப்பு கிடைக்கும். ரம்யா நம்பீசன் என்ற கதாநாயகி வந்து நான் பள்ளிக்கூடத்தில் படிக்குவேன், எனக்கு ஒரு நண்பன் தான், இப்போ நட்போட இருக்கான் அவன். அவன் சொல்லுவான், பள்ளிக்கூடத்தில் நடிக்கும் பொழுது பாட்டு காட்சி வந்துச்சுன்னா திரையில் பார்த்துட்டு சொல்லுவான், அந்த பின்வரிசையில் ஒரு பொண்ணு இருக்கா பாரு டான்ஸரில், பாரு 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 பாருமா. நான் சொன்னேன், யார் 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 ரயில் ஹீரோயின் தானே அப்படி அவன் சொல்லுவான். டே எப்போவுமே படம் பார்க்கும்போது பாடல் காட்சி வந்தால் பின்னாடி இருக்க நடன மங்கியர்கள் எல்லாம் பார்த்துரு, ஏன்னா அவங்களாம் மறுபடியும் வரமாட்டாங்க. கதாநாயகி தான் படம் பூரா வருவாள், அவர் அப்புறம் பார்த்துக்கலாம். தங்கச்சி கேரக்டர் வந்து தங்கச்சி முதல்ல பார்த்துரு, அதுதான் முக்கியம். யார் இந்த பொண்ணு அழகாக இருக்காங்க, அழகை கொண்டாடுவதற்கான வழி அதாண்டான்னு எனக்கு நன்மை சொல்லி கொடுத்தான். அப்படி நான் வந்து ஒரு நாள் ஒரு கனவுன்னு ஒரு படத்தில் ஒரு 4 தங்கச்சியாக இருக்கும்போது ஒரு ரம்யா நம்பீசன் நான் பார்த்தேன், யாரோ அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு. அன்னிலேருந்து இன்றைக்கி வரை 3 ஆண்டு காலம் கழிச்சோம், அந்த அழகு கொஞ்சமும் குன்றாமல் அப்படியாகவே இருக்காங்க அவங்க. அது ஒரு பெரிய ஆச்சரியம் கதாநாயகிகள்கிட்ட அந்த வகையில். அப்படி இதை போன்ற நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் இருக்க அந்த படத்தில் வந்து நட்பு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்பொழுதும் நமக்கு மட்டும்தான் ஒரு வேத நூல் இருக்குது தமிழில், வேறு உலகத்தில் எந்த மொழிக்கு அது கிடையாது. உலகத்தில் என்ன சந்தேகம் வந்தாலும் போய் ரெஃபர் பண்ணுறதுக்கு ஒரு புத்தகம் எந்த மொழியிலையும் கிடையாது. தமிழில் மட்டும் திருக்குறள்னு ஒன்று இருக்குது, உங்களுக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா அது சொல்லும், இதாண்டா அதுன்னு. மிஷ்கின் சொன்னார்ல, நான் சாகும்போது என்னை வந்து 4 பேர் தூக்கினாங்க, என்ன நட்போடு நான் என்ன, அதான் ரொம்ப முக்கியம், அவன் கிடச்சா போதும்னு. அதையும் அவர் சொல்கிறாரு, வள்ளுவர் வந்து நட்பை மட்டும்தான் 4 பிரிக்கிறாரு. நட்பு சொல்கிறாரு, நட்பை எப்படி ஆராய்ந்து வச்சுக்கணும்னு சொல்கிறாரு, அதில் தீமையான நட்பு எதுன்னு சொல்கிறாரு தீ நட்புன்னு,
அதுக்கப்புறம் கடைசியா கூடா நட்பு, இந்த நட்பு இருந்துடவே கூடாதுறாங்கிறது. அதுல உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நட்பு எல்லாம் தெரியும், முடுக்கை இழந்தவன் கை போலங்கிற பாட்டு அடிக்கடி எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. அதுல ஒரு பிரமாதமான குரல் இருக்கு நட்புல, எப்படி நட்பு கொள்ளணும், எந்த நட்பை வச்சுக்கணும் நம்ம அப்படின்னு. நிறை நீர நீரவர் கேண்மை, நிறை நீர நீரவர் கேண்மை, பிறைமதி பின்னீர பேதைய நட்புங்கிறது. எந்த நட்பு தெரியுமா, நீண்ட காலம் நிற்கும், படித்தவங்க அறிவாளிகளோட நட்பு வச்சுக்க, அது பிறையின் நிலவு போல தோன்றி முழுமதி போல வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அறிவில்லாதவனோட சேர்ந்தேன்னா அது வந்து முழுமதி மாதிரி தெரியும், இன்னைக்கு ரொம்ப ஃபுல்லா ஹோலா தெரியும், ஆனால் அது வந்து தேய்பிறையா தேயுங்கிறார் அவர். இது நட்புக்கு, நட்பை வந்து ஆராய்ந்து வச்சுக்கணும்ல, யாரோட நட்பு வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒன்று சொல்றார் அவரு. உருவது உருவது பெரும் நட்பு, இதனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சு வர்றான் பாருங்க கூட, அவங்க கூட இருக்க நட்பு எது தெரியுமா, அது வந்து பொருள் கொள்வாரும் கல்வரும் நேருங்கிறார். பணம் கொடுத்தா என்ன வேணாலும் செய்வான், திருடுவான், அவனுக்கு நேர் ஒன்பதும் என்ன பயன் வரும் தெரிஞ்சு முகத்தில் வர்றான் பாரு, அவன் அதுக்கு நேருங்கிறார். இதெல்லாம் விட ரொம்ப பெரிய சிறப்பு என்னன்னா, அவர் வந்து யாரோட நட்பு வச்சுக்கவே கூடாதுன்னு சொல்றாரு, கூடா நட்புன்னு. அதுதான் ரொம்ப முக்கியம், எல்லோரும் கைகொள்ள வேண்டியது. காரணம் வள்ளுவர் எழுதி 2000 வருஷம் ஆச்சுன்னு சொல்றோம், நமக்கு தெரியல, நமக்கு தெரிஞ்ச 2000 வருஷம், அது 4000 வருஷம் முன்னாடியா 6000 வருஷம் முன்னாடியான்னு கீழடி போல இடங்களை தோண்டினாதான் தெரியும். அதை தோண்ட விடாம மத்திய அரசாங்கம் பாத்துக்குதுன்னு வச்சுக்கங்களேன். இப்ப அதுல வந்து அவர் சொல்றாரு, தொழுத கையுள்ளும் படை ஒடுங்கும், தொழுத கையுள்ளும் படை ஒடுங்கும், ஒன்னாரின் கண்ணீரும் அனைத்துங்கிறார். என்ன அர்த்தம்னா, தேவனை ஒருத்தன் கும்புடுற மாதிரி வருவாண்டா, கும்புடுற மாதிரி வர்றவன் கைக்குள்ள ஆயுதம் இருக்குண்டா. அது இங்க நடந்துச்சு இந்த நாட்டுல, எவன் காந்தியை பார்த்து கும்பிட்டானோ அவன் கைக்குள்ளதான் ஆயுதம் இருந்துச்சு. அதை வள்ளுவன் எழுதுறான், தொழுத கையுள்ளும் படை ஒடுக்கும், ஒருத்தன் கும்பிடுற மாதிரி வருவான்டா, வர்றவன் கைக்குள்ள ஆயுதம் இருக்கும்டா, அவ்வளவு கேடுடா, உன் பக்கத்துல வந்து ரொம்ப நல்லவன் போல அழுது கண்ணீர் விட்டு உங்களோட எப்போ நான் இருப்பேன்னு சொல்றான் பாரு, அந்த நட்பு அவ்வளவு கேடுடா, அவன் பகைவன்டான்னு சொல்றாரு. அப்ப நமக்கு இந்த படம் ஏன் தெரியுமா சிறப்பாக ஓடும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி திருக்குறள் நற்றினை அகநாந்தூர்லாம் இல்லாமல் வெறும் நான் ரம்யா நம்பீசன் கவின் எல்லாரையும் வச்சு பாட்டு பாடி சந்தோஷமாக ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமாக இருக்கிறதுனால இந்த படம் வெற்றி பெரு வெற்றி வரும்னு நம்புகிறேன். ஏன்னா நம்ம பேசுமா பேசுகிற திருக்குறள்லாம் எதுக்குன்னா வாழ்க்கைக்கு, நம்ம வந்து மோடி பன்னீர் செல்வம்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், படம் பார்க்குறது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு, மிகச்சிறந்த ஒரு பொழுதுபோக்கு சித்திரமாக இந்த படம் வரணும், வெற்றி வரணும். ரவீந்தர் அவர்கள் ராஜாவை வச்சு படம் எடுத்து, மிஷ்கினை வச்சு படம் எடுத்து, அதுக்கப்புறம் ஜெயச்சந்திர லட்சுமி வச்சு படம் எடுத்து, பிரபாகரன் வச்சு படம் எடுத்து அவருக்கே டைரக்ட் பண்ணுற ஆசை இருக்கு, அதையும் செய்யறதுக்கான எல்லா வலிமையையும் இந்த படத்தின் வெற்றி அவருக்கு கொடுக்கட்டும்னு வாழ்த்துறேன், விடைபெறேன், நன்றி, வணக்கம்.